இமேதுக்கு நம்ம கால் பண்றேன். ஹலோ அப்பா, அப்பா நியூஸ் பாத்தீங்களாப்பா? ஆ பாத்த, சொல்லுப்பா. என்னப்பா? அப்பா எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்ப்பா. எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா? ஆமா, நான் உடனே கிளம்பி வரேன் பஸ்ல. எங்க எங்க வர? ஊருக்கு. ஊர்ல நீ வந்து ஒண்ணும் கிளிக்க வேணாம். நீ எதுக்கு வரணும் உங்களுக்கு தெரியும். எக்ஸாம் ஃபீஸ் தான் கட்டணும். நானே போய் காலேஜ்ல கட்டுறேன். அப்பா 10,000 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ். எக்ஸாம் ஃபீஸ் 10,000 ரூபாயா? எனக்கு அனுப்பிச்சுடுங்கப்பா, நான் இப்படியாவது கட்டிடுறேன். இல்ல, நானே போய் கட்டேன்டா. நான் போய் நேர்ல போய் கட்டுறேன். இரு, வை போன வை முதல்ல. ஹலோ அப்பா, போயிட்டீங்களா ஆபீஸ் கிட்ட? போயிட்டீங்களா? இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. இது பஸ்க்கு வெயிட் பண்றீங்களா? ஆமா, பஸ்க்கு எல்லாம் வெயிட் பண்ணாதீங்கப்பா. ஓலா கேப் ஏதாவது பிடிச்சு போய் கட்டிட்டு வாங்கப்பா. டேய், இது 10 காரரா? இது எங்கடா ஓலா ஊபர்ல எங்கடா இருக்க போகுது? அப்பா இப்படிடா, உன்ன போறடா. இறா, பஸ் ஏறி நான் போய் கட்டி வரேன். உனக்கு ஏன் அவசரப்படுற? என் வாழ்க்கை உங்க கையில இருக்குப்பா. சரிடா, எப்பயாவது ஃபீஸ் கட்டிடுங்கப்பா. ப்ளீஸ் பா. கட்டறடா கட்டறடா. இறா, அவசரப்படாத. கட்டறேன். ஹலோ அப்பா, கட்டிட்டீங்களாப்பா? இல்லப்பா, ஒரு கூட்டம் மரக்கு வெளியில நின்றுக்கேன்பா. வெளியில நிக்கிறீங்களா? எப்பா அடிச்சு முடிச்சு போய் எப்படி கட்டுங்கப்பா. எப்பா இருப்பா, உள்ள கூட கூட்டமா இருக்கு. உள்ள போய் 33 அறி என் பையன் வச்சிருக்கான் சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்கு. அதான் உள்ள போவோம். வெளியே என் வாழ்க்கையில இப்படி விளையாடாதீங்கப்பா. டேய் இருடா, எப்படியாவது ஃபீஸ் கட்டுங்கப்பா. நான் பாஸ் ஆகணும்ப்பா. கட்டுறேன்டா கட்டுறேன்டா. எப்பா ப்ளீஸ் பா. கட்டுறேன்டா. டேய் டேய். ஹலோ. ஆ அப்பா, கட்டிட்டீங்களா? ஆ கட்டிட்டேன்டா. அப்பா சரி, அது என்னப்பா நீ வந்து 10,000 ரூபாய் கேட்ட? இங்க ஃபீஸ் 6,000 தான் வாங்குறாங்க. அது எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பா. எக்ஸ்ட்ரா ஃபீஸா? சரிப்பா, நான் வீட்டுக்கு போறேன். பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. சரிப்பா 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 சரி. அப்பாடா. ஏப்பா. அப்பா இப்படி வந்தீங்க? அது என்னப்பா, படிக்கும் போதுதான் நான் ஏமாத்தி தெரிஞ்ச. என்ன எதுக்கு நீ காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்க? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ ஏன்னா அங்க முக்குல வரைக்கும் உட்காந்து, டீக்கட வரைக்கும் உட்காந்து இதை பத்தி பேசிட்டு வந்து என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? நீங்க போட்டு தர போறேன். பயலாம் சொல்லாதான் போலீஸ் கேஸ் கொடுத்துறான். போயா அப்படியா? அவன் குடும்ப மானத்தை குடுதண்டு புதப்பான பாத்துக்கிட்டு இருக்கணுமா? என்னையா பண்ணிட்டான்? லவ் பண்றாயா? டெய்லி காலையில இருந்து பாக்குறேன். டெய்லி ஒரு மணி நேரம் போய் காசு காத்துறான். ஒரு அப்பா தான் வெளியே இருக்கும் போதே ஒரு பய தைரியமா உள்ள போய் லவ் பண்றான்னா தைரியம் இருக்கும். அப்ப நான் யாருன்னு காட்டணும்ல அவனுக்கு? பாவ கதைகள் எடுப்போம், குடுப்போம். உனக்கண்ணா வேணாமியா? சொல்ற கேளியா? என்ன உன் பொண்டாட்டி பைத்தியம் முடிச்சிடும், நீ செத்து போயிருவ. குடும்பமே நடுத்துறதுக்கு வந்துரும் பாத்துக்க. பாரு, நீ வந்து தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க. என்ன பேசிக்கிருக்கான்? உனக்கும் கலந்து விட்டுருவேன் பாத்துக்க. கலந்து விட்டுருவியா? உனக்கும் போடுத்துருவேன். என்ன விஷயம்? உங்க அப்பா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. இப்படி காதல் பண்றது? நான் கேக்குறேன், 3 வருஷம் படிச்சு முடிச்ச 3 வருஷம் அப்புறம் இவன் நான் தான் கேட்டுக்கிறேன். பொத்திக்கிறியா? என்ன மேட்டர்? லவ் இல்ல மாமா, எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம்ல எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆன்லைன் எக்ஸாம்? ஆமா, அரியர் போயிட்டு இருக்கா? அதேதான். நீ போயா, நீ போயா, நான் பேசிக்க. நீ போயா. தங்க குட்டி சிங்க குட்டிங்கறனால நான் தப்பிச்சேன். இல்லன்னு வச்சுக்க, உன் பேச்சு கேட்டா நடந்துச்சுன்னா என்ன பண்றது? ஏயா, ஒரு பிள்ளை மேல நம்பிக்கை இல்லாம இப்படி டீ கடையில உட்காந்து புரணி பேசிருக்கேன். உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நல்லா இருக்கா உனக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல பெருமாளே? சொல்லியா? ஆயா பெருமாளே சொல்லியா? என்ன விஷயம்? பெருமாளு, நீ வந்து இதுக்க நல்லபடியா அந்த ஊர்ல இருக்க. சரி, உன் பேருக்கே கலங்க வச்சிருக்கோம் போல பையன். ஏன் அப்படி? என்ன பண்ணா பாத்தவன காட்டுக்குள்ள ஓடுறையா? திட்டு காட்டுக்குள்ள அந்த ஓனாந்தி இருக்கலையா, அதுக்கு சுருக்கு போட்டு விளையாடி. சுருக்கு போற விளையாடுறப்ப எதுக்கு என்ன எப்பது பயந்து ஓடணும் அந்த பக்கம்? நீ அந்த சைடு வந்திருப்ப, நீ எதாவது சொல்லுவேன் சொல்லி பயந்து ஓடிருப்பாங்க. எனக்கு வந்து சரக்கு அடிக்கிறதுக்கு ஒழுங்கு இடம் அது இல்லாம காடு முள்ளு காட்டுக்குள்ள எதுக்கு பசங்க போறாங்க? இங்க பாரு, நீ பாத்தியா பாட்டில? பாத்தியா பாட்டில? நான் பாக்கல. ஆனா வந்து உன் பையன் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லங்கண்ணா. ஏதாச்சும் என் பையனை பத்தி தப்பா சொல்லாத. பாத்துக்க, அவன் இப்ப கூட வீட்டுலதான் இருக்கான். தெரியுமா உன் பையன் எங்க? என் பையன் எக்ஸாம் எழுதிருக்கான்ல. எக்ஸாமா? ஆமா. என் பையன் எந்த எக்ஸாம் எழுதலையே? அது அரிய எக்ஸாம் இருந்துச்சு, 2 பேப்பர் இருந்துச்சு. சரி சரி, எழுதுனா. அப்புறம் பார்த்தா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுனதுக்கு அவங்க ஏதாவது புடுங்கணுமேனு சொல்லிட்டு சைக்கிள் டெஸ்ட் ஆன்லைன்ல வைக்கிறாங்கப்பா. சைக்கிள் டெஸ்ட் ஏன்டா செமஸ்டருக்கு நடுவுல வைக்கிறான்? ஆன்லைன்ல வைக்கிறாங்க எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த சைக்கிள் பைக் எல்லாம் ஆன்லைன்ல வைக்க மாட்டாங்க.
செமஸ்டர் மட்டும்தான் ஆன்லைன்ல நடக்குது. என்ன எக்ஸாம் ஹால்ல எழுதும்போது என்னால பார்க்க முடியாது. இப்ப அதை நம்ப வைக்கிறேன். கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. தம்பி பாத்தியா எக்ஸாம் எழுதிட்டு இப்ப பாக்குறியா கிச்சக்கு வேலைக்கு வந்தல்ல ரெண்டு வருஷம் ஆச்சு. சும்மா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் குடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்பப்ப டிகிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அரியர் இருக்குதுன்னு தெரியாது உங்களுக்கு. அதனாலதான் சரி இப்ப சிசி வச்சு ஒன்னும் ஒப்பேத்த முடியல. சரி ஏற்கனவே படிச்சுட்டு உடனே ஃபாரின் போயிட்டீங்க. எங்க வீட்டுல நான் படிச்சுட்டு சும்மாவே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க டிகிரி வேற முடிச்சிட்டீங்கன்னா இவரு டிகிரியை முடிச்சாரு ஃபாரின் வேலைக்கும் போயிட்டாருன்னு உங்களை காட்டி காட்டி எனக்கு அப்படி வெறுப்பேத்துவாங்க. அந்த லெவல்ல அதுல வச்சுக்கலாம். ஆமா உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குல்ல அது அப்படியே இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். நானும் பாஸ் பண்ண கூடாது. பாஸ் பண்ண வரானே நம்ம ஒற்றுமையா இருப்போம்னே. அது என்னடா இங்க தெரியுது என்னன்னே. அம்மா ஐயோ எவ்வளவு தைரியம் உனக்கு, எவ்வளவு தைரியம். ஒருத்தனையும் நம்ப முடியல. ஏன்னா உன்னே மட்டும் தான் நம்பிக்கை நினைச்சியா? இன்னொருத்தன்ட்டு அதனாலதான் காசு கொடுத்து வச்சிருக்கேன். ஹலோ ஏ சுரேஷே, சூப்பரா தம்பி, காசுலாம் கட்டிட்டீல? அப்பாடா நீ தான்டா தம்பினா, நீ யாரு எனக்கு ஃபீஸ் கட்டினிய? உனக்கு கட்டிட்டியா? உனக்கு எதுக்குடா நீ கட்டு? நான் எதுக்கு உனக்கு காசு கொடுக்கணும்? போன வைடா மூல தயவு செய்து. அவனு ஏமாத்திட்டான் அவங்கள. இப்படி அடிக்கிறாங்க.
சார். எஸ் 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 நல்லபடியாக இன்டர்வியூ முடிஞ்சது. ஓகே நைஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான. இட்ஸ் பீன் எ ப்ளஷர் டாக்கிங் டு யூ. யா யா, தேங்க் யூ தேங்க் யூ, வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு தற்காப்பு கலை ஏதாவது சொல்லுங்க, எல்லாரும் ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி. அனைவரும் ஆமாம், அனைவரும் ஈஸியாக செய்யக்கூடிய, ஈஸியாக செய்கிற மாதிரி. ஓகே, so we can use it very easily. எப்படி வந்துருங்க, கேமராக்கு வந்துருங்க, வாங்க வாங்க வாங்க. ஓகே, சோ கராத்தேல இந்த இடத்தை பாத்துக்கங்க. சரி, இந்த இடத்தை வந்து சி என்று சொல்வார்கள். சி, இதற்கு பேர் மூ என்று சொல்வார்கள். மூக்கிற்கு பேர் மூ. இது சப்ஸ்கிரைப் பட்டன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த சீயை எடுத்து மூவில் வைக்க வேண்டும். இல்ல இல்ல, அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன், பொறுமையாக. ஐ அம் கோயிங் டு டு இட் வெரி ஸ்லோலி. ஓகே, இல்ல இல்ல, டோன்ட் பானிக். ஓகே, பாத்துக்கங்க, நான் லைட்டா தொடறேன். இப்படிதான் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். திருப்பி வாங்க, எப்படி அமுக்க வேண்டும் என்று இதற்கு பேர் காதல். காதல் எடுத்து இப்படி வச்சு. I'm done.